இந்த கதையில நாம பார்க்க போற அத்தனை பேரும் தன் லாபத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சுயநலவாதிகள் தான். த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரே வருஷம் ஒரே தேதியில் பிறந்த ஹாஜி மஸ்தான், வரதாபாய் ஒன்று சேர்ந்து மும்பையை ஆண்டது எப்படி? ஹார்பர் கூலி மஸ்தான் தங்க கடத்தல் மன்னன் ஹாஜி மஸ்தானா மாறினது எப்படி? பெட்டி நிறைய தங்கத்தை வச்சுக்கிட்டு 3 வருஷமாக ஹாஜி மஸ்தான் ஏன் கூலி வேலை செஞ்சாருன்றதை பற்றியும் பார்க்க போகிறது தான் இந்த டி கம்பெனி சாப்டர் 5. நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. ரொம்பவும் அமைதியான குணமுடைய அந்த இளைஞன் மும்பை ஹார்பரில் மூட்டை தூக்கும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். யாராவது கஷ்டம்னு கேட்டால் அவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்த காசை எடுத்து கொடுக்க தயங்க மாட்டான். அவ்வளவு இறக்க குணம் உள்ளவன். ஆனால் அவ்வளவு அமைதியான ஒத்தனையே கோவப்பட வச்சான் ஒரு ரவுடி. ஷேர்கான்ற அந்த ரவுடி வெள்ளிக்கிழமானா ஹார்பருக்கு அவனோட அடியாளங்களோடு வந்துடுவான். ஹார்பரில் வேலை செய்கிற கூலிங்க அவங்க வாங்குற கூலியில் ஷேர்கானுக்கு மாமூல் கொடுக்கணும். வாரம் வாரம் நடக்கிற இந்த கொடுமையை பார்த்து மனசு கொதிச்சு போயிருந்தான் அந்த அமைதியான இளைஞன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு முடிவெடுத்தான். அவனை மாதிரியே இந்த ரவுடித்தனத்தை பார்த்து மனசு கொதிச்சு போனவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்தான். ஒரு சாதாரண ரவுடிக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னா தினமும் மூட்டை தூக்கி கடுமையாக உழைக்கிற நமக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு ஆவேசமாக பேசினான் அந்த இளைஞன். ஆயுதங்களை தயார் செஞ்சு வரப்போகிற வெள்ளிக்கிழமைக்காக காத்துட்டு இருந்தாங்க அந்த இளைஞன் தலைமையில் இருந்த கூலி தொழிலாளிங்க. வெள்ளிக்கிழமையே வந்தது, கூடவே அந்த ரவுடி கும்பலும் வந்தது. வழக்கம் போல மாமூல் வாங்க தயாரானா ஷேர்கான். ஆனால் இந்த முறை அது நடக்காதுன்னு குறுக்க வந்து நின்னா அந்த இளைஞன். கோபமான ரவுடி ஷேர்கான் அந்த இளைஞனை அடிக்க பாய பதிலுக்கு அந்த இளைஞனும் ஷேர்கானை அடிக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே ஆயுதங்களோட தயாராக இருந்த கூலி தொழிலாளிங்க ஷேர்கானோட கும்பலை தாக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த அரை மணி நேரம் அந்த இடமே கலவர பூமியாக மாறிச்சு. அந்த இளைஞனோட அடியை தாங்க முடியாமல் ஷேர்கான் ஓடினான். அவனோட சேர்ந்து அவன் கும்பலும் ஓடிச்சு. இவ்வளோ நாளாக ரவுடியோட பிடியில் மாட்டிக்கிட்டு இருந்த ஹார்பரை அந்த இளைஞன் மீட்டுட்டான்னு அங்கே இருந்த கூலி தொழிலாளிங்க அவனை தோளில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த தமிழ் இளைஞன் பேர் மஸ்தான் ஹைதர் மிர்சா. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹாஜி மஸ்தான். 1926 கடலூரில் பிறந்த மஸ்தான் 1934 பிழைப்புக்காக அவங்க அப்பா கூட மும்பை வராரு. அப்பாவும் பையனும் சேர்ந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற வேலை செய்கிறாங்க. ஆனால் அதில் வர்ற காசு சாப்பாட்டுக்கு கூட பத்தலை. அதனால் ஹார்பருக்கு மூட்டை தூக்க போக போகிறதா மஸ்தான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. எங்கே வேணால் போய் வேலை செய், ஆனால் நேர்மையோடு இருன்னு மஸ்தானோட அப்பா மஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. மஸ்தான் ஹார்பருக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எப்படி வெள்ளிக்கிழமானா இந்த ரவுடிங்க மாமூல் வாங்குறத பார்த்தா மஸ்தானுக்கு அநியாயமாக தோணுச்சோ, அதே மாதிரி தினமும் சுங்கவரின்ற பேரில் வெள்ளக்காரங்க வாங்குற பணத்தையும் பார்க்கும்போது அதுவும் அநியாயமாக தோணுச்சு மஸ்தானுக்கு. இவங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் வரி கட்டணும், இவங்களுக்கு வரி கட்டாமல் பொருட்கள் வந்தால் அதை கம்மி விலைக்கு மக்களுக்கு கொடுக்கலாமேனு நினைக்கிறாரு. அதை பற்றி அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்கும்போது தற்செயலாக காலிஃபின்ற அரபுக்காரர்கிட்ட பழக்கம் ஏற்படுது மஸ்தானுக்கு. மஸ்தான் ஹார்பரில் வேலை செய்கிறது தெரிஞ்சுக்கிட்ட காலிஃப், அரபு நாடுகள்லேருந்து வாட்சு டிரான்சிஸ்டர்லாம் வருது, அதை வரி கட்டாமல் எனக்கு வெளியே எடுத்து தர முடியுமான்னு கேட்குறாரு. இதுக்காக தான் ராசா இத்தனை நாளாக காத்திருந்தேன்னு நினச்ச மஸ்தான் காலிஃப் சொன்ன மாதிரியே வெள்ளக்காரங்களை ஏமாற்றி சுங்க வரி கட்டாமல் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு தெரியாமலேயே அவரோட வாழ்க்கையில் முதல் கடத்தலை வெற்றிகரமாக பண்ணிட்டாரு மஸ்தான். போக போக கடத்தல் பொருட்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. இப்போது தங்கத்தை கடத்த ஆரம்பிச்சிருந்தாரு மஸ்தான். கையில் நல்ல காசு பார்க்க ஆரம்பித்தார். புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கினாரு. சின்னதாக ஒரு குடிசை வீடை சொந்தமாக வாங்கினாரு. கூடவே ஷேர்கானை அடித்து துரத்துனதுனால ஹார்பரில் கூலி தொழிலாளர்கள் தலைவன்ற பட்டத்தையும் வாங்கிட்டார். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது மஸ்தானுக்கு. ஆனால் அப்போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. மஸ்தானுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்த காலிஃபை கடத்தல் வழக்கில் கஸ்டம்ஸ் அதிகாரிங்க கைது பண்ணுறாங்க. அதனால் மஸ்தானுக்கு காலிஃப் கொடுத்த வேலை பறி போயிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே கையில் இருந்த காசெல்லாம் செலவானதால் பழையபடியே கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு மஸ்தான். சரியாக 3 வருஷம் கழித்து காலிஃப் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. கையில் இருந்த பணம்லாம் கேஸ் நடத்துறதுக்கே செலவாகி ரொம்ப வறுமையில் இருந்தார் காலிஃப். காலிஃபை பார்க்குறதுக்கு மஸ்தான் வராரு. இனிமேல் இங்கே இருக்க போகிறது இல்லைன்னு துபாய்க்கு போய் ஏதாவது சாதாரண வேலை செஞ்சு பிழைக்க போகிறதா சொல்கிறாரு காலிஃப். இதை கேட்ட மஸ்தான் காலிஃபை சைக்கிளில் உட்கார வச்சு மஸ்தானோட குடிசைக்கு கூட்டு போகிறாரு. அங்கே ஒரு அழுக்கு துணிமண்டலிருந்து ஒரு பெட்டி எடுத்து காலிஃப் கிட்டே கொடுக்குறாரு மஸ்தான். பெட்டியை காலிஃப் திறந்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா பெட்டி ஃபுல்லாக தங்கம்.
அதிர்ச்சியாகி பார்க்குறாரு காலிஃப். இந்த பெட்டியை நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தீங்க, உடனே உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, அதனால் 3 வருஷமாக இந்த பெட்டியை நான் உங்களுக்காக பத்திரமா வச்சுருந்தேன்னு சொல்கிறாரு மஸ்தான். இதை கேட்ட காலிஃப், இதை நீ வித்திருந்தா நீ நினைச்ச மாதிரியே பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன்னு கேட்டார். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த நேர்மை, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரனாகிட்டு போகிறேன், ஆனால் உங்கள் பொருளை ஏமாற்றி நான் பணக்காரனாக வேணான்னு சொன்னார் மஸ்தான். காலிஃப் கண்ணீரோட மஸ்தானை கட்டிப்பிடிச்சிக்கிட்டாரு. இன்னையிலேருந்து நாம் பண்ண போகிற தொழிலில் நீயும் நானும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ்னு சொன்னார் காலிஃப். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு மஸ்தான். காலிஃப் வெளிநாட்டுக்கு போய் தங்கம் வைரம்னு அனுப்புவார், அதை கஸ்டம்ஸுக்கு தெரியாமல் ஹார்பர்லேருந்து வெளியெடுத்து விற்று பணமாக்குவார் மஸ்தான். சில வருடங்களில் மஸ்தான் மிகப்பெரிய பணக்காரரானார். ஆடம்பர பங்களா, வெளிநாட்டு காரு, விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு, 555 சிகரெட்டுன்னு மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தார். சாதாரண ஹார்பர் கூலி தொழிலாளி மஸ்தான் கடத்தல் மன்னன் ஹாஜி மஸ்தானாக மாறினார். எப்பவுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற வெறியோட இருக்க ஹாஜி மஸ்தான் மும்பை முழுக்க அவரோட கண்ட்ரோலில் வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு துணையாக ஒரு பெரிய ரவுடி இருந்தால் தான் அது முடியும்னு கணக்கு போடுறாரு ஹாஜி மஸ்தான். அந்த ரவுடி யாருன்னு தேடும்போது தான் வரதராஜ முதலியாரை பற்றி கேள்விப்படுறாரு. அவரை போலவே இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ன்றதை ஒரு ப்ளஸ்ஸாகவே பார்க்குறாரு. இந்த கட்டத்தில் தான் வரதாபாய் ஜெயிலில் இருக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ஹாஜி மஸ்தான் இந்த பிரச்சனையை நான் சுமூகமாக முடிச்சுக்கிறேன்னு போலீஸ்கிட்ட பேசி ஜெயிலில் வரதாபாயை நேரில் சந்திக்கிறாரு. ஹாஜி மஸ்தான் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு வரதாபாய், ஆனால் முதல் தடவையாக நேரில் பார்க்குறாரு. வெள்ளை கோட்டு, வெள்ளை ஷூ, வெளிநாட்டு பர்ஃப்யூம், 555 சிகரெட்டுன்னு ஸ்டைலாக இருக்கிறாரு ஹாஜி மஸ்தான். ஹாஜி மஸ்தான் கிட்ட போலீஸ் மரியாதையாக நடக்கிறதையும் பார்க்குறாரு வரதாபாய். ரெண்டு பேரும் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்டனா எங்கே இருக்குன்னு சொல்லிருங்கன்னு சொல்கிறாரு ஹாஜி மஸ்தான். இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு அந்த ஆண்டனாக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்டார் வரதாபாய். எனக்கு இந்த ஆண்டனாலாம் ஒரு விஷயமே இல்லை, ஆண்டனாவை போலீஸ்கிட்ட கொடுங்க, என் கூட தங்க பிஸ்னஸில் பார்ட்னராக இருங்கன்னு சொல்கிறாரு ஹாஜி மஸ்தான். இதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு வரதாபாய். ஹார்பர்லேருந்து பொருட்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வர எனக்கு நம்பிக்கையான ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதுக்கு உங்கள் ஆட்களை எனக்கு அனுப்பணும்னு கேட்குறாரு ஹாஜி மஸ்தான். உண்மையை சொல்ல போனால் இப்படி ஒரு டீலிங்காக தான் வரதாபாய் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த டீலிங் எந்த முயற்சியும் செய்யாமல் தானாக வந்து கையில் கிடைக்குது. ரொம்பவும் சந்தோஷப்பட்ட வரதாபாய் ஆண்டனா யார்கிட்ட இருக்குன்னு தகவல் சொல்கிறாரு. உடனே ஜெயிலிருந்து ரிலீஸும் ஆகுறாரு. ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை வரதாபாயும் ஹாஜி மஸ்தானும் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. இது போலவே கரீம்லாலா கிட்டேயும் பேசி அவரையும் ஒரு பார்ட்னராக சேர்க்குறாரு ஹாஜி மஸ்தான். ஒரு சைடு இந்து டான் வரதராஜ முதலியார், இன்னொரு சைடு பதான் டான் கரீம்லாலா. மும்பை இப்போ தன்னோட கைக்குள்ள வந்துட்டதா நினைக்க ஆரம்பிக்கிறாரு ஹாஜி மஸ்தான். அந்த நினப்போட கெத்தா இருந்த ஹாஜி மஸ்தான் தலையில மண்ணவாரி போட அவர் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தான் தெருவில் ஃப்ரெண்டுங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த ஒரு சின்ன பையன். அது யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். மும்பை டோங்கிரி பகுதியில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏழை பசங்களோட தளபதி, நாளைக்கு இந்தியாவுக்கே அடிப்பான் விபூதி. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சாம்பிள் ஸ்டோரி தான், இனிமேல் தான் மெயின் ஸ்டோரியே, மும்பையை ஒரு வேட்டைக்காடாக மாற்றின தாவூத்தோட ஸ்டோரி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.